அனைவருக்கும் வணக்கம். பொதுவாக நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில் பழங்களும் காய்களும் சாப்பிட்றதுனால ஆரோக்கியமாக இருக்கலாம் அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயந்தாங்க. அந்த வகையில் சமையலுக்கு பயன்படுத்தும் காயிலேயே ஆரஞ்சு நிறத்தில் கண்ணை கவரும் கேரட் பார்ப்பதுக்கு மட்டும் இல்லாமல் சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே சுவையான காயாக இருக்கும். இன்றைக்கி நம்ம வீடியோவில் கேரட்டுடைய பயன்களை தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இந்த கேரட்டில் அதிக அளவிலான நார்ச்சத்து, பொட்டாசியம் போன்ற சத்துக்கள் நிறைஞ்சிருக்கு. மேலும் இதில் கால்சியம், விட்டமின் ஏ, டி, இ சத்துக்கள் மற்றும் சக்தி வாய்ந்த பீட்டா கேரோட்டின் அதிகமாகவே இருக்குது. முக்கியமான விஷயம், கேரட்டை சமைச்சு சாப்பிட்றதை விட பச்சையாக சாப்பிடும்போது அதில் உள்ள சத்துக்கள் வந்து அப்படியே கிடைப்பதை கண்கூடாக நம்மளால் பார்க்க முடியும். இந்த சத்துக்கள் நம்மளுடைய உடலில் பல அற்புதங்களை செய்யக்கூடியதுங்க. அப்படி என்னென்ன நன்மைகள்லாம் செய்யும் வாங்க சொல்கிறேன். தினமும் ஒரு கேரட் சாப்பிட்டு வந்தால் கண்ணில் உள்ள அத்தனை பிரச்சனைகளும் சரியாகிடும். சொல்லப்போனால் கேரட்டை ரெண்டு துண்டாக வெட்டி அதோட உள்பகுதியை உற்று பார்த்தா கிட்டத்தட்ட நம்மளுடைய கண்ணின் அமைப்பு போலவே தாங்க இருக்கும். அது மட்டும் இல்லை, தினமும் ஒரு கேரட்டை பச்சையாக மென்று சாப்பிட்டு வரும்போது ஹீமோக்ளோபின் லெவல் வந்து அதிகரிக்குது. அதே போல் ரத்தமும் சுத்தமாகும். பொதுவாக ரத்தம் சுத்தமாக இருந்தாலே சோம்பல், சரும நோய் மற்றும் பல நோய்கள் வந்து வராமல் தடுக்கலாம். அதனால் டெய்லி கேரட்டை நறுக்கி சாலட் மாதிரி வெறும் வாயில் பச்சையாக சாப்பிட்டு வந்தால் குடல் புண்கள்லாம் நீங்கிடும். முக்கியமாக காலை உணவை தவிர்த்தாலும், நேரம் தவறி சாப்பிட்டாலோ இல்லை அதிக கொழுப்பு வந்து உருவாகும். காரமான உணவை தொடர்ந்து சாப்பிட்றதுனால அல்சர் பிரச்சனை அதிகரித்து வரும். இந்த அல்சரை போக்கும் அருமையான வழி உணவு கட்டுப்பாடு தாங்க. அதுக்கு தினமும் ஒரு கேரட்டை காலையில் சாப்பிட்டு வந்தால் அல்சர் சீக்கிரம் குணமாயிடும். அதே போல் சிறுநீர் கழிக்கும் போது உண்டாகும் எரிச்சலை தடுக்க கேரட்டை பச்சையாக சாப்பிட்டா உடனடி பலன் கிடைக்கும். மேலும் கேரட் ஜூஸ் உடன் எலுமிச்சை சாறு கலந்து சாப்பிட்டா பித்த கோளாறுகள் எல்லாமே சரியாயிடும். அதே மாதிரி நீங்கள் தினமும் சோர்வாக இருக்க மாதிரி ஃபீல் பண்ணுறீங்களா? வேலை முடிச்சுட்டு டெய்லி வீட்டு வரப்போ சோர்வாக இருக்கா, இல்லை வீட்டு வேலை செஞ்சு முடிச்சுட்டு ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணுறீங்களா? அப்போது கேரட் சாடோட கொஞ்சம் ஏலக்காய், பனங்கற்கண்டு சேர்த்து சாப்பிட்டா உடல் சோர்வு உடனே நீங்கும். அதே போல் உடல் எடை குறைய டயட்டில் இருக்கிறவங்க சாப்பாட்டுக்கு முன்னாடி ஒரு கேரட்டை பச்சையாக சாப்பிட்டா இதில் உள்ள நார்ச்சத்து பசியை கட்டுப்படுத்தும். இதனால் அளவுக்கு அதிகமான உணவு சாப்பிடுவதை தவிர்க்கலாம். அதே போல் உடலுக்கு கெடுதல் தரும் நொறுக்கு தீனிகளை சாப்பிட்றதுக்கு பதிலாக இந்த கேரட்டை பச்சையாக சாப்பிட்டோ இல்லை சமைச்சு சாப்பிட்றதோ உடல் எடை குறைய உதவுது. கேரட்டை நம்ம டெய்லி சாப்பிட்றதுனால நம்ம உடலுக்கு அனைத்து விதமான ஊட்டச்சத்துக்களும் கிடைச்சிரும். அது மட்டும் இல்லாமல் இதில் உள்ள கால்சியம் வந்து நம்மளுடைய உடம்பை நல்லபடியாக பார்த்துக்கும். நம்ம எலும்புகளை வலுப்பெற செய்து உறுதியாகவும் ஆக்குது. இதனால் நம்ம ஆரோக்கியமான வாழ்க்கையை பெறலாம். அடுத்து புற்றுநோய். கேரட் சாப்பிட்டா பெண்களுக்கு மார்பக புற்றுநோய் வருவதை தடுக்கலான்னு விஞ்ஞானிகள் சொல்கிறாங்க. நம்ம உடம்புக்கு குளிர்ச்சியை தர்றதில் கேரட் ஒரு முக்கியமான பங்கு வகிக்குது. தினமும் காலையில் எழுந்ததும் ஒரு கேரட்டை பச்சையாக சாப்பிட்டு வந்தால் உடல் சூடு கேரட்டை வந்து குறைச்சிடும். இப்படி கேரட்டை நம்ம பச்சையாக சாப்பிட்றப்போ நம்ம வாயில் உள்ள கிருமிகள்லாம் அழியுது. ஈறுகளில் இரத்த கசிவதையும் தடுக்குது. பற்கள் சுத்தமாக்கி கெடாமல் இருக்கவும் உதவி பண்ணுது. பற்களுக்கு நல்ல வழுவை கொடுக்குது. அது மட்டும் இல்லைங்க, கல்லீரல் பலம் பெறவும் பித்த நோயெல்லாம் நீங்கவும் நரம்புகள் பலம் பெறவும் கேரட் உதவியாக இருக்குது. இரத்த அழுத்தத்தை சரி செய்து ஆரோக்கியத்தை கொடுக்குது. முக்கியமாக ஆண்கள் தினமும் ஒரு கேரட்டை வந்து அதிகமாக சாப்பிட்டு வரலாம். ஈரல் வந்து பலம் பெறுது, ரத்தம் சுத்தமாகுது, தேவையில்லாத நஞ்சுகள்லாம் உடம்புலேருந்து வெளியேற்ற இந்த கேரட் உதவிகரமாக இருக்குது. அதே போல் உலர்ந்த சரும உடையவர்கள் வந்து கேரட்டை நல்லா அரைச்சி அதோட தேன் கலந்து வாரத்துக்கு 3 நாள் வந்து இந்த கலவையை முகத்துலேயும் கழுத்து பகுதியிலையும் தேய்ச்சி வச்சுருந்து 15 மினிட்ஸ் கழித்து கழுவி வந்தால் சருமத்தில் ரத்த ஓட்டம் அதிகரித்து இறந்த செல்லாம் உதிர்ந்து புதிய ஆரோக்கியமான செல்கள் வந்து உற்பத்தியாகும். இதனால் முகம் பொலிவாக மாறும். அதே சமயத்தில் தினமும் ஒரு கேரட் சாப்பிட்டு வந்தால் ஒட்டுமொத்த உடலுமே ஆரோக்கியம் பெறுவதை கண்கூடாக காண முடியும். எனவே நீங்களும் தினமும் ஒரு கேரட்டை சாப்பிட்டு இந்த பயன்களை எல்லாத்தையுமே பெற்றுக்கொள்ளுங்கள். கேரட்டுக்கு மஞ்சள் நிறத்தை அதில் உள்ள பீட்டா கேரோட்டின் தாங்க தருது. இந்த அமிலம் தான் அதோடைய மஞ்சள் நிறத்துக்கு காரணமாக இருக்குது. அந்த பீட்டா கேரோட்டின் தான் மனித கண்களில் புரை வராமல் பாதுகாக்குது. வயோதிகம் காரணமாக ஏற்படும் பார்வை குறைபாட்டையும் பீட்டா கேரோட்டின் தடுத்து நிறுத்துது. மேலும் மாலை கண் நோய் வராமல் தடுக்குது. விழித்திரைக்கு பலத்தை சேர்க்குது. இது போல் பல நன்மைகள் நிறைந்துள்ள இந்த கேரட்டை நம்மளும் நம்மளுடைய டெய்லி ஃபுட்டில் எடுத்துக்கிட்டு ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழ்வோம். இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அழகன் முருகன் ஃபேமிலிக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்டையும் சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.